பிரதமர் மோடி ஜம்முவில் நேற்று 32,000 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பேசினார். 370வது சட்டப்பிரிவை நீக்கியதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் வேகமாக வளர்ந்து வருகிறது. 370வது சட்டப்பிரிவு நீக்கப்பட்டது குறித்து ஆர்டிகல் 370 எனும் சினிமா வெளிவர உள்ளதாக கேள்விப்பட்டேன். அந்த படம் எப்படி இருக்கும் என தெரியாது. ஆனால் காஷ்மீர் பற்றிய உண்மைகள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிய வரும் என மோடி பேசினார். 370வது சட்டப்பிரிவை ரத்து செய்ததால் லோக்சபா தேர்தலில் பாஜக 370 இடங்களையும் தேசிய ஜனநாயக கூட்டணி 400 இடங்களையும் பிடிக்கும் எனவும் பிரதமர் மோடி உறுதியுடன் சொன்னார். இசீ ஹப்தே ये 370 को लेकर के कोई फिल्म आने वाली है, मुझे लगता है आपका जय जयकार होने वाला है पूरे देश में। मुझे पता नहीं है फिल्म कैसी है, मैंने कल ही कहीं किसी टीवी पे सुना कि ऐसी कोई 370 पे फिल्म आ रही है। अच्छा है, लोगों को सही जानकारी मिलने में काम आएगी। साथियों, ये 370 की ताकत देखिए। 370 जाने के कारण आज मैंने हिम्मत के साथ देशवासियों को कहा है कि अगले चुनाव में भाजपा को 370 दीजिए और एनडीए को 400 पार कर दीजिए। மோடியின் பேச்சுக்கு ஆர்டிகல் 370 பட நாயகி யாமி கௌதம் நன்றி தெரிவித்துள்ளார். ஆர்டிகல் 370 படம் குறித்து பேசி பிரதமர் மோடி எங்களை கௌரவப்படுத்தியுள்ளார். ஆர்டிகல் 370 படம் பிரதமரின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் என்ற நம்பிக்கை உள்ளது என யாமி கௌதம் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் சிறப்பு அந்தஸ்தை மத்திய அரசு நீக்கியதை மையப்படுத்தி ஆர்டிகல் 370 படம் எடுக்கப்பட்டுள்ளது. ஆதித்யா ஜாம்பாலே இயக்கியுள்ள இந்த படத்தில் நடிகைகள் யாமி கௌதம், பிரியாமணி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். பிரதமரின் பேச்சால் ஆர்டிகல் 370 படத்துக்கான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. படம் வரும் 23 தேதி வெளியாக உள்ளது.